நமக்கு என்னென்ன விஷயம்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது? பொதுவாக ஒரு மனுஷன் காலையில் வீட்டிலேருந்து எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அந்த ஃப்ரீ பைக்ஸ் பற்றியான வீடியோ தான் இது. நம்மலாம் அடிச்சு பிடிச்சி காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பினாலே வண்டி எடுத்து ரோட்டுக்கு வருவோம். அப்போ தான் ஒரு தனி லாரி டிரைவரோ இல்லை ஒரு குப்பை லாரியோ நமக்கு முன்னாடி நந்தி மாதிரி வந்து நிற்பாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் தனி லாரி டிரைவரையும் குப்பை லாரி டிரைவரையும் இந்த ஃப்ரீ லிஸ்ட் சேர்க்கிறானே பார்க்குறீங்களா? ஆமாம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? ஏய் அடி, அச்சு மூஞ்சி வச்சு தான் வச்சுருவாங்க, மூஞ்சா பற்றியா இருக்கு, வீட்டை அங்கே சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. க்ரீன் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் லேட் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி வார்த்தைலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது? கோயிலுக்கு போனால் பிரசாதம் ஃப்ரீ, வீட்டில் டிவி பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ, சீரியல் பார்த்தா அழுகை ஃப்ரீ, இப்போ நம்ம அடையாறில் ட்ரெஸ்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது? இலவச பஸ் பாஸ், இலவச லேப்டாப், இலவச சைக்கிள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ ஏசி. இந்த மாதிரி கார்பெட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு லோன், கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் எப்பவுமே ஃப்ரீ தான். இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ்கிட்டயே குறைய போயிட்டு ஃப்ரீ சிம் கார்டு கொடுப்பாங்க. அப்புறம் டீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அதே சிம் கார்டை திருப்பியும் ஃப்ரீயாக வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் எப்பவுமே சிம் கார்டு ஃப்ரீ தான். டெய்லி கூலியை நம்பி பிழைக்கிறவங்களுக்கு எந்தெந்த மாதிரி விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா, இலவச அரிசி, தீபாவளி பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை, அரசு மாற்றத்துக்கு ஏற்ப ஃபேன், டிவி, மிக்சி, கிரைண்டர்னு இன்னும் நிறைய ஃப்ரீயாக கிடைக்குது. அதான் இவ்வளோ விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல, அப்படியே நம்ம நாடு இன்னும் முன்னேறாத நாடாகவே இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம ஏன் திட்டே இருக்கோம்? இதெல்லாம் என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். இவங்க இலவசமா கொடுக்குற எல்லா விஷயமுமே நம்ம தேவை இருந்தா நம்மளே அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா நம்ம டெய்லி யூஸ்க்கான பொருளை இன்னும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். எங்க தாத்தா குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சாரு, எங்க அப்பா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சாரு, நானே பபுள் டாப் வாட்டர்ல குடிக்கிறேன். ஏன், எங்க வீட்டில் தண்ணி வராதா, இல்லை நான் வாட்டர் டேக்ஸ் கட்டலையா? ரெண்டுமே இல்லை. நான் வாட்டர் டேக்ஸும் கட்டுறேன், எங்கள் வீட்டில் தண்ணியும் வரும். ஆனால் அந்த தண்ணியை குடிக்கலாம் முடியாது, ஏன்னா அந்த தண்ணியோட சுத்தம் அப்படி. நாடும் முன்னேறணும், இந்தியாவோட விவசாயமும் உற்பத்தியும் பெருக்கணும். ஆனால் அந்த விவசாயி விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் சாகுறான். ஃப்ரீயாக கிடைக்க வேண்டிய தரமான மருத்துவமும் கல்வியும் இன்னைக்கு காசு கொடுத்தாதான் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், இலவசம். இலவசம் இது எப்படி இதுக்கு காரணம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு ஒரு எலெக்ஷன்லையும் நம்ம ஓட்டை நம்ம கிட்ட காசு கொடுத்து நம்ம கிட்ட வாங்குற அந்த அரசியல்வாதிக்கு ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இலவசமா கொடுக்குற அந்த ஒரு ஓட்டு இருக்குல்ல, அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இனிமேலாவது ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தா ஆரம்பம். ஜனகண மன ஜனகண நிலை.